இதுக்கெல்லாம் மறைக்கிது பின்னாடி பின்னாடி இருக்காங்க. பாராளுமன்ற தொகுதியிலே உள்ள நிலக்கோட்டையில நமது அருமை சகோதரர் தங்கதுரை அவர்கள் இயக்கத்திற்காக தனது பதவியை இன்றைக்கு துரோகிகளிடம் இழந்திருக்கிறார். அதுபோல தமிழகத்தில் 18 தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல, தன்னுடைய தன்னை சொல்லும் என்பது போல, பழனிசாமி பண்ணை சொல்லும் கம்பெனி நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நியாயம் கேட்ட காரணத்தினால், இவர்களது துரோகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதனால், ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் சபாநாயகரை வைத்து அவர்கள் பதவி நீக்கம் செய்தார்கள். இன்றைக்கு வசமாக நம்மிடம் வந்து மாட்டிக்கொண்டார்கள். இந்த 18 தேதியிலே 8 தேதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போகின்ற நிலை இயற்கையாக உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் கையில்தான் இன்றைக்கு இந்தியாவின் தலையெழுத்தும் தமிழகத்திலே தலையெழுத்தும் இருக்கின்றது. காரணம், நீங்கள் விரும்பாத இந்த துரோக பழனிசாமி பன்னீர்செல்வம் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அதுபோல இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற தமிழகத்தை வந்திக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே அழைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்த தேர்தலில் தோல்வியை கொடுக்க போகிறது என்று பார்க்க வேண்டும். அது மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மெகா கூட்டணி என்ற பெயரிலே அன்புமணி ராமதாசின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால், இது நாணங்கெட்ட கூட்டணி என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் அனைவரும் ஒரு கூட்டணியில் வந்திருக்கிறார்கள். போதா குறைக்கு அம்மா அவர்களே அவமதித்து அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே படத்தை திறக்கக்கூடாது, அவரது திருவுருவ படத்தை திறக்கக்கூடாது, அவரது நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று அங்கு நினைவு மண்டபம் வைக்கக்கூடாது என்றெல்லாம் அங்கே நீதிமன்றம் வரை சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடும் விஜயகாந்த் கட்சியோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். கட்சியை ஆட்சியை காப்பாற்றிய நமது பொதுச் செயலாளர் தியாகத்துறை சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். இந்த பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துரோகம் செய்தார்கள். அம்மாவின் தொண்டர்களுக்கு இன்றைக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். நம்மை எல்லாம் வாழ வைத்த தெய்வமாகிய அம்மா அவர்களுக்கும் துரோகம் விளைவிக்கின்ற கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் அந்த கூட்டணி வேட்பாளரை திண்டுக்கல்லிலேயே கொண்டாடு இங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். திண்டுக்கல்லுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைக்கு ரெட்டலையை வைத்திருக்கிறார்களே இந்த துரோகிகள். ரெட்டலையை புரட்சித் தலைவருக்கு திண்டுக்கல் தொகுதி மக்கள் தான் முதல் முதலாக கொடுத்தார்கள். இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் எங்கள் கையில இருக்கிறது, சின்னம் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் திண்டுக்கல்லிலே வேட்பாளர் நிறுத்த கூட பயந்து கொண்டு அவர்கள் நிறுத்தவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், திண்டுக்கல் மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள். அவர்கள் போலிகளின் கையிலே புரட்சி தலைவர் சின்னம் அம்மா அவர்கள் வெற்றி சின்னம் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதால் இங்கே அவர்கள் போட்டியிடாமல் இந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்து வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். பலிகடாக்கிவிட்டார்கள்.
இங்க உள்ளவர்கள் எல்லாம் நிலக்கோட்டையிலே போய் நிலக்கடனை உறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நிலக்கோட்டை தொகுதி மக்கள், ஏதோ ஆர்கே நகரிலே எப்படி இவர்கள் ஓட்டுக்கு 6000 என்று பேரம் பேசிய பிறகு கூட அந்த அம்மாவின் தொகுதி மக்கள் இவர்களுக்கு மூன்று புறத்திலே ராமம் போட்டார்களோ, அதே போல நிலக்கோட்டை தொகுதி மக்கள் இன்றைக்கும் தர்மத்தின் பக்கம் நிற்பார்கள். அங்கே நமது அருமை சகோதரர் தங்கதுரை அவர்களைத்தான் வெற்றி பெற செய்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் வாயிலாக அந்த துரோக கும்பலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் தேவைகளாகிய திண்டுக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட நவீன அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவராக வேண்டும், திண்டுக்கல்லில் ஒருங்கிணைத்த நவீன பேருந்து நிலையம் வேண்டும், திண்டுக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட காய்கறி மார்க்கெட் அனைத்து பகுதி மக்களும் பயன்படுத்தும் வகையில் அமைத்துத் தர வேண்டும், காமராஜர் நீர்த்தேக்கத்தை சீரமைத்து குடகனாறு ஆற்றின் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆற்றி குடகனாறு சீரமைக்கப்பட வேண்டும், அரசு புறம்போக்கு நிலங்களை கிராம நிர்வாக அலுவலகம் மூலம் கண்டறிந்து 5 ஏக்கருக்கு 1 ஏக்கர் பரப்புகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும், மீதமுள்ள 4 ஏக்கர் நிலத்திலே காற்றின் மாசுபாட்டை தடுக்கும் விதமாக நல்ல மரங்களை அங்கே வளர்க்க வேண்டும். விவசாயிகளின் கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கிலும், உடனடியான சேவை கிடைக்கப்படும் நோக்கிலும், செலவினங்கள் குறைக்கும் நோக்கிலும் ஒவ்வொரு தாவிலும் 2 மொபைல் கால்நடை மருத்துவர் இணைக்கப்பட வேண்டும். மேற்படி கால்நடை மருத்துவர்கள் விவசாயிகள் அழைப்பை ஏற்று விவசாயிகள் இருப்பிடத்திற்கே சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும். முல்லைப் பெரியாரின் உபரி நீரும் காவிரி ஆற்றின் உபரி நீரும் விவசாய பயன்பாட்டிற்கு திண்டுக்கல் வரை வருவதற்கு வழி செய்ய வேண்டும். திண்டுக்கல்லை சுற்றியுள்ள முருங்கை பயிரிடும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு முருங்கை பூடி தயாரிக்கும் நிறுவனங்களை அமைக்க சிறப்பு சலுகைகள், மானியம், உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து சீரான நிலையான வருமானம் பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும். மற்றும் காவிரி குடிநீர் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி சீரான குடிநீர் திண்டுக்கல் மாநகரத்திற்கு கிடைக்க வழி செய்ய வேண்டும். பழனியை தூய்மை நகரமாக அறிவித்து திருப்பதிக்கு இணையாக பக்தர்களுக்கு முழு வசதிகள் செய்து தர வேண்டும். திண்டுக்கலிலிருந்து பழனிக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு சென்று வருவதின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதலாக ரயில் சேவை தர வேண்டும். திண்டுக்கலிலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு தேனி வழியாக சபரிமலை செல்ல ரயில் சேவையும், திண்டுக்கலிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கம்பம் செல்வதற்கும் 4 வரைச்சாலை வேண்டும். சிறுமலையை சுற்றுலாத்தலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்காலங்களில் சிறுமலையிலிருந்து வெளியேறும் மழைநீரை சேமித்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தும் விதமான தடுப்பணைகள் வேண்டும் போன்ற நமது பாராளுமன்ற தொகுதியின் தேவைகளை இந்த தொகுதியின் மக்களின் சார்பாக நமது வேட்பாளரிடம் அறிவித்தார். அவரை நீங்கள் பரிசு பெற்றகம் சின்னத்திலே அருமை சகோதரர் ஜோதி முருகன் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே உள்ள 6 தொகுதிகளின் தேவைகளையும் அவர் நிறைவேற்றித்தர, உங்களுக்காக உழைத்திட அவருக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், இந்தியாவை தமிழகத்தை, தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை, வியாபாரிகளை, நெசவாளர்களை, மீனவர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களை, வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை, அமைப்புச்சாரா தொழிலாளர்களை, இன்றைக்கு வஞ்சிக்கின்ற மத்திய மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக அவர்களின் நலனிலே அக்கறையுள்ள அரசை உருவாக்கவும், மீண்டும் தமிழகம் தலைநிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஜோதி முருகன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.